அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்திங்க அப்படின்னா தனியார் பள்ளியில் இலவச கல்வி ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு இந்த ஆர்டி அப்படின்னா என்னென்னு தெரியாது அதேமாரி தனியார் பள்ளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக எஜுகேஷன் தராங்களா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்ஸு அல்லது அந்த எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பார்த்து நமக்கு தெளிவாக தெரியும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமும் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அதில் கேட்கறதே கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ரிலேஷனுக்கு அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கலாம் அவங்க எல்கேஜி அல்லது ஒன்றாவது சேர்த்த வந்து ஆசைப்படுவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல்லையே ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ தனியார் பள்ளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் இது வந்து எப்போ அட்மிஷன் போகணும் பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி அல்லது ஒன்றாவது ஸோ அந்த டைமில் நீங்கள் அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா அப் டு எயித்து வரைக்கும் எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் கட்ட தேவையில்ல ஸோ எல்கேஜி டு எயித்து வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா வேனில் வந்தாங்க அப்படின்னா வேன் ஃபீஸ் கட்டணும் யூனிஃபார்ம் ஃபீஸ் கட்டணும் ஓகே மற்ற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அந்த ஃபீஸை கவர்மெண்டே கட்டிக்கும் ஓகே தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன அப்படிங்கிற ஃபீஸ் வந்து கட்டிக்கும் ஸோ அந்த அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆர்டி ஸ்கீம் அப்படின்னா என்ன ஆர்டி ஆக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அந்த தனியார் ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய பிளேஸ்லேருந்து உங்கள் வீடானது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும் ஏறக்குறைய சரிங்களா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டி ஆக்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எலிஜிபிள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் புரியுதுங்களா உங்கள் வீட்டில் இருந்து சுற்றி இருக்கக்கூடிய அஞ்சு ஸ்கூலுக்கு நேரஸ்ட்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர் அது ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் ஓகேங்களா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜியில் ஒரு செக்ஷனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடானது இருக்குது நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு கிடை இடம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து கல்வி கட்டணமும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசே செலுத்துறாங்க நீங்க எந்த விதமான ஃபீஸும் அதிகமாக கட்ட தேவையில நான் சொன்ன மாதிரி வேன் ஃபீஸ் யூனிஃபார்ம் ஃபீஸ் அது ரெண்டு மட்டும் கட்டினா போதும் மத்தபடி அங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அது மாரி ஃபீஸ் வந்து கட்டணும் ஓகே அதிகமான ஃபீஸ் வரைய வராது உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் ஓகே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஆர்டியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி அதில் பாதி ஃபீஸ் தான் வர சான்சஸ் இருக்குது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் அனுப்புங்க இந்த ஆடியை பற்றி அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற வீடியோன்னு இதில் போடுவேன் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்துக்கலாம் மறக்காம உங்கள் ரிலேஷன் எல்லாத்துக்கும் அனுப்புங்க ஏன்னா எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க அவங்க வந்து எல்கேஜி அட்மிஷன் போகலாம்னு ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க உங்கள் நியரஸ்டான ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக ப வைக்கலாம் ஓகே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் ஸோ என்னால் முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிஐயில் வந்து நீங்கள் படிக்க வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை ஸோ ஆவணங்கள்லாம் தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக குழந்தையோட ஆதார் கார்டு குழந்தையோட தற்சமயம் எடுத்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களுடைய வருமான சான்றிதழ் குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ் குடும்ப அட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாதி சான்றிதழ் ஓகேவா ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஃபோட்டோ இன்கம் சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி கூட்டுறவு வங்கி அது மட்டும் இல்லாமல் இ சேவை மையம் ப்ரௌசிங் சென்டர் இங்கே போனீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஆதார் கார்டை வச்சுருப்பீங்க கொடுத்த ரீசன் ஃபோட்டோ இருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிறப்பு சேனல் இருக்கும் உங்கள் குடும்ப இருக்கும் ஸோ கம்யூனிட்டி இருக்கும் சப்போஸ் கம்யூனிட்டி இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி டக்குன்னு வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சார் அப்ளை பண்ணுறது உங்கள் உங்கள் நியரஸ்டாக கூடிய ஸ்கூலில் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க சப்போஸ் கவர்மெண்ட் ஸ்கூலு அதாவது சேவை மையம் ப்ரோசிங் சென்டர் இது பார்த்திங்களா அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஇ ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணி தருவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இது எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்ல வந்து தனியாக உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க இங்கே வந்து ஆர்டி செலெக்ஷன் ஆனது இந்த டேட்டில் நடக்குது சப்போஸ் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு அல்லது ஜூன் செகண்ட் வீக் மேபி முன்னாடியெல்லாம் ஜூன் ஃபஸ்ட் வீக் ஜூன் செகண்ட் வீக் நடந்துரும் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க ஆர்டி அப்ளை பண்ண எல்லா பேரண்ட்ஸ் வருவாங்க உங்கள் நேம் அதில் எழுதி போட்டுருவாங்க ஒரு உங்கள் குழந்தைய விட்டு எடுக்க சொல்லுவாங்க அதில் வரக்கூடிய நேம் வரிசையை எழுதிக்கவங்க அவங்க வந்து வரிசை எழுதுவாங்க அதை எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க சப்போஸ் ஒரு ஃபிஃப்டின் சீட் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கூட ஃபிஃப்டின் பேர் கேட்பாங்க அவங்க அட்மிஷன் போட்டாங்க அப்படின்னா அட்மிஷன் போட்டுக்கலாம் ரிமைனிங் யாருக்குமே கிடையாது சப்போஸ் அந்த ஃபிஃப்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் அஞ்சு பேர் சைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த அந்த டைமில் அங்கே யாராவது இருக்காங்க இல்லை ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஓகே கேட்பாங்க அந்த டைம் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அட்மிஷன் போடுவோம் எத்தனை சீட் அங்கே ஒதுக்குறாங்களோ அத்தனை சீட்டுக்கு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் ஓகேவா நீங்கள் டேரெக்டாக அங்கேயும் அப்படிலாம் ஸ்கூல்லேயே அட்மிஷன் அந்த டைம் போட்டுக்கலாம் ஸோ அது வந்து எல் கேஜி வந்து எய்த் வரைக்கும் யூஸ் ஆகுது ஸோ நீங்கள் என்ன ஃபீஸ் கட்டணும் பார்த்தீங்க அப்படின்னா வேன் ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ஃபீஸ் கட்டணும் வேறு எந்த ஃபீஸுமே தேவையில்ல எல்லா ஃபீஸும் நான் என்ன கண்ட தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கட்டிக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அதேமாரி வந்து உங்கள் ரிலேஷன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா கவர்மெண்டில் வந்து ஆர்டி அப்படிங்கிற ஸ்கீமானது இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தெரியும் தெரிஞ்சுங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தெரியாதவங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து எயித் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் கிடைக்குது ஓகேங்களா ஸோ மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி எப்போ அப்ளை ப எப்போ அப்ளை பண்ணும் எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற வீடியோ வந்து போடுவேன் ஓகேங்களா அப்படியே தொடர்ந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க